கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே நடுக்கடலில் மீன்பிடி படகு மீது சரக்கு கப்பல் மோதிய விபத்தில் குமரியைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர். மாயமான ஒன்பது மீனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே வேப்பூரை சேர்ந்த ஜாஃபர் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் மற்றும் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்கள் அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். மங்களூரிலிருந்து 55 கடல் மைல் தொலைவில் அவர்களின் படகு சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட சரக்கு கப்பல் விசைப்படகு மீது மோதியது. இதில் மூன்று மீனவர்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இந்திய கடலோர காவல்படையினர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இரண்டு மீனவர்களை மீட்டனர். கடலில் மூழ்கி மாயமான மேலும் ஒன்பது மீனவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மூன்று விசைப்படகுகள் மற்றும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மூலம் தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே உயிரிழந்த மீனவர்களில் இரண்டு பேர் குமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த அலெக்சாண்டர் மற்றும் தாசன் என்பது தெரியவந்துள்ளது.